ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கு கண்ணை கவர இயற்கை காட்சிகள் அருவிகள்லாம் இருக்குது. அதனால் ஒரு நாலு அருவிகள் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 975 அடி உயரத்தில் வந்து தலையார் நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தாலே அது பிரமிக்க வைக்கும். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனிமலையில் தான் இந்த அருவி இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டிலே வந்து உயரமான ஒரு அருவின்னு சொல்லலாம். இதை வந்து எலிவாள் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தலையார் அருவி வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அந்த வந்து அருவியை வந்து பார்க்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்தளவு அழகமிக அருவி. பார்த்தீங்கன்னா திருப்பறது, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி போக வேண்டிய ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தான். நான் கூட வந்து நிறைய தடவை போயிருக்கேன். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த திருப்பறப்பு நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய தடவை போய் நிறைய தடவை தான் வந்து பிடிச்சிருக்கேன். 50 பேர்த்துலேருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஒரு நீச்சல் குளமே இருக்குது. பக்கத்தில் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஒரு போட்டிங் இருக்கும். அந்த போட்டிங்கில் கூட நான் வந்து போயிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு அருவி. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மக்கள் எல்லாருமே வந்து இங்கே வருவாங்க. பிரமாதமான ஒரு அருவி குரங்கு அருவி. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு, கோயம்புத்தூர் வந்து ஆனைமலை மலைத்தூரில் இருக்குது. குரங்கு நீர்வீழ்ச்சி சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குதுனால வந்து இங்கே சுற்றுலா பயணிகள் எந்த அளவுமே குவிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. பசுமையான ஒரு காட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஒகேனக்கல் அவங்க பார்க்குறதுக்கே அந்த பிரமிக்க வைக்கும். ஒகேனக்கல் வந்து சுற்றுலா பயணி குவிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டாலே எங்கள் ஒகேனக்கல். அது மட்டும் இல்லாமல் பரிசல் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பரிசல் ஆகிறதுனால ரொம்ப சுற்றிக்கிட்டே அங்கே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரம்மியமான காட்சி தான் பார்க்குறது. தர்மபுரி, இது வந்து தர்மபுரி மாவட்டத்துலேயே இருக்குது. காவேரிக்கரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தமிழ்நாட்டில் வந்து நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது. யாராருக்கும் எங்கெங்கே பிடிக்கும் அந்தந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து கிடைக்கிற நேரத்தில் வந்து சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வேலைன்னு இருக்கும். கொஞ்சமாவது ரிலாக்ஸ் வேணும். பெண்கள் வந்து வீட்டில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆண்கள் வெளில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட மாத ஊர்தலையோ இல்லையோ 4 ஊர்தலையோ வெளியில் வந்து சந்தோஷமாக வந்து சுற்றுலா போயிட்டு வர்றது வந்து எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு யாராவது உங்களுக்கு இப்போ அவங்க கூட வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 5-6 ஒரு தடவை சுற்றுலா போயிட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு சண்டை சச்சினங்கள் எல்லாமே வந்து மறந்து வந்து போயிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ நினைக்கிற வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும்னால நினச்ச இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் பண்ணுற வீடியோலாம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.